वेलकम टू सैलम सिस्काम यूट्यूब चैनल इप्पो नाम एंग इरुक्कोना सैलम मावट्टम मेच्चेरी बुधन किळमै आट्टु संदैल दा इरुक्कोम सो इंद वारम एन्न नरग आडु वंदिरुक्कु एन्न विलैनु दा तेरिंजिक्क पोरोम विलै 22000 அது ரெண்டு வருஷ கடை 27000 விலை 7 ரூபாய் 7000 சொல்லிட்டு இருக்கோம் எதை முன்ன பண்ண 7 ரூபாய் விட்டுருவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ணா வணக்கம் ஆ வணக்கம்ங்க அண்ணா எங்க இருந்து வரீங்க அண்ணா நான் கோங்கனாபுரம் கோங்கனாபுரத்துல இருந்து வரீங்க நம்ம மேச்சேரி போதங்களமே ஆட்டு சந்தைக்கு ஆமாங்க அண்ணா இதெல்லாம் என்ன ரக ஆடுங்க அண்ணா இதெல்லாம் நம்ம நாட்டாடு தாங்க நாட்டாடு நாட்டு வெள்ளாடு ஆமா வெள்ளாடு இது என்ன விலை ஒவ்வொரு ஆடும் அண்ணா ஒரு ஆடு 7000 8000 ஆட்டுக்கு பொறுத்த மாதிரி தாங்க அதாவது 6 மாசம் குட்டினா அது ஒரு விலை ஆமா ஒரு வருஷம் குட்டினா அண்ணா இதெல்லாம் 6 மாசம் குட்டி 6 மாசம் குட்டி இந்த குட்டில இப்ப எதுக்கு நான் பயன்படும் அண்ணா இதெல்லாம் அறுப்புக்கும் ஆகும் வளப்புக்கும் ஆகுங்க அதாவது வளக்கறதனால 3 மாசம் வளத்தி அப்புறம் கொண்டு வந்து விக்கலாம் அதையே வச்சு ஆமாங்க கட்டறதனால கோயிலுக்கு வெட்டிக்கலாம் கோயிலுக்கு வெட்டிக்கலாம் வெல்கம் டு சேலம் சிஸ்காம் யூடியூப் சேனல் இப்போ நாம் எங்க இருக்கோனா சேலம் மாவட்டம் மேச்சேரி புதன் கிழமை ஆட்டு சந்தையில தான் இருக்கோம் இந்த வாரம் என்னென்ன ரக ஆடு வந்திருக்கு என்ன விலைன்னு தெரிஞ்சிட்டு இருக்கோம் சோ இது என்ன ரக ஆடு என்ன விலைன்னு ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க ஐயா வணக்கம் சொல்லுங்க உங்க பேருங்க ஐயா நடராஜன் எங்க இருந்து வரீங்க நைவே ஒரு மேச்சேரி சரிங்க இது என்ன ரக ஆடுங்க ஐயா இது வெள்ளாடு இது எத்தனை மாசம் குட்டிங்க ஐயா இது ஒரு 6 மாசத்து குட்டி இருக்கு 6 மாச குட்டி என்ன விலை சொல்லிருக்கீங்க 12000 சொல்லிட்டீங்க 12000 சொல்லிருக்கீங்க என்ன விலைக்கு கேக்குறாங்க 10000 கேக்குறாங்க அதாவது 6 மாச குட்டி 12000 சொல்லிருக்கீங்க 10000 கேக்குறாங்க ஆமா கேக்குறாங்க वापस वरीकों पाल कुछ वो अलग पिल तटको நம்ம கிட்ட வெள்ளாடு மட்டும் தான் இருக்கா செம்மறி ஆடு இருக்கா வெள்ளாடு மட்டும் தான் இருக்கு சரி எத்தனை ஆடு கொண்டு வந்தீங்க வரக்குள்ள நான் வரக்குள்ள ஒரு 10 ஆடு கொண்டு வந்தேன் 10 கொண்டு வந்தீங்க இப்ப எத்தனை வித்து இருக்கு ஒரு 8 வித்து இருக்கு ரெண்டு கையில இருக்குது அதெல்லாம் என்ன விலைக்கு வித்தீங்க அதெல்லாம் ஒரு 200 300 அளவுக்கு வித்து இருக்கறேன் சரிங்க போன வாரத்துல இந்த வாரம் விலை குறைவா அதிகமா இந்த வாரம் விலை கம்மி எப்படிங்க சொல்றீங்க ஆடு அதிகம் ஆடு அதிகம் என்ன காரணம் காரணம்னா ஒரு நிறைய வியாபாரிங்க வந்து கொண்டாண்டாங்க சரிங்க வாங்குவார் வியாபாரி இல்ல ஆறும் அதனால அதிகமா ஆடு விலை அதாவது நம்ம மேச்சேரி போதங்களமே ஆட்டு சந்தைக்கு இப்ப ஆடு அதிகமா வருது ஆமா ஆடு அதிகமா வந்துட்டேங்கனால ஆட்டு விலை குறைவு வெண்ணாகரா நல்லமில்லை காரிமங்களம் இன்னும் சுற்று வட்டார ஆடு வெளி ஆடு எல்லாம் வருது சரிங்க மகாராஷ்டிரால கூட வருது மகாராஷ்டிரால இருந்து கூட நம்ம மேச்சேரிக்கு வருது வருது
என்ன நாடு வருது? வெள்ளாடு வருது, செம்பில் வருது, அதெல்லாம் வருது. சரிங்க. நான் உள்ள பாரு 2500 ரூபாய். எது? 2500 ரூபாயா? ஐயா வணக்கம். உங்க பேருங்கய்யா? என் பேரா? எங்க இருந்து யாருங்க? ஆமாங்க, வீரப்பனூர். வீரப்பனூர்ல இருந்து வரீங்க? ஆமா. இது எத்தனை வருஷம் கேட்டாங்கய்யா? இல்ல 2 வருஷம் இருக்கும். 2 வருஷம் கேட்டாய். என்ன ரேட்டு, என்ன விலை? 27,000. அதாவது 2 வருஷம் கேட்டாய், 27,000. என்ன விலை கேக்குறாங்க? 22 கேக்குறாங்க. 22,000 கேக்குறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஆனா 27 சொன்னா 25 பிடிச்சிங்கம்மா. எவ்வளோக்குண்ணா கொடுத்துடலாம்? 25,000 கொடுத்துடலாமா? ம், சரிங்க. இது எட்டு மாசம் இருக்கும். 8 மாசம் என்ன விலை சொல்லலாம்? 10,000 சொல்கிறோம். 10,000. அது வெள்ளாடு? வெள்ளாடு 10 ரூபா, 12 ரூபா, 8 ரூபா பிடிக்குது. இது எல்லாமே 6 மாசம் குட்டிங்களா? எல்லாம் 1 வருஷம் 2 வருஷம் கூட இருக்கும். ஒவ்வொரு ஆடு 1 வருஷம் 2 வருஷம். நீங்கள் வியாபாரிங்களாங்க இல்லை? நாங்கள் வியாபாரி தான். வியாபாரி? அதாவது வேறு சந்தையில் வாங்கிட்டு வந்து இந்த சந்தை? ஆமாம். சரிங்க. குட்டி ஆடு இருக்குங்களா நம்ம கிட்ட? இல்லை இது மட்டும் குட்டி ஆடுல தான், கறி ஆடு தான் வைக்கிறோம். சரிங்க. இதனுடைய வளர்ப்பு முறை எப்படிங்கய்யா? வளர்ப்பு முறை நம்ம மேய்க்கிறதை பொறுத்து தான் மேய்க்கணும். அதாவது இயற்கை முறையில் வளர்த்தி காட்டுகளை கொண்டு? ஆமாம், ஆமாம். வந்து நம்ம விற்கிறது? ஆமாம், ஆமாம். சரிங்க. இந்த பல்லை பார்த்து கண்டுபிடிக்கிறாங்களே, இது 1 வருஷம் நமக்கு மாதிரியே தாங்க. நமக்கு எப்படி உளுந்து முளைக்குது அதே மாதிரி தான். அதே மாதிரி தான். 1-6 மாசம் எத்தனை பல்லு இருக்கு? 6 மாசம்லாம் அதை வரிசத்துக்கு மேலே தான் பல்லு போடும். 1 வருஷம் ஆனால் எத்தனை பல்லு வருது? 2 பல்லு போடும். அதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். அதுக்குன்னு குட்டி இருக்கு மாட்ரா. வெல்கம் டு சேலம் சிஸ்காம் யூடியூப் சேனல். இப்போ நாம் எங்கே இருக்குன்னா, சேலம் மாவட்டம் மேச்சேரி புதன்கிழமை ஆட்டு சந்தையில் தான் இருக்கும். இந்த வாரம் என்னென்ன ஆடு வந்திருக்கு, என்ன விலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அண்ணா இருக்காரு, அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அண்ணா வணக்கம். வணக்கங்க. குழந்தை பிடிக்கிற மாதிரி ஆட்டு விட்டு பிடிச்சிட்டு இருக்கீங்களா? இது என்னென்ன விலை? என்ன விலை? விலை 7 ரூபாய், 7 சொல்லிகிட்டு இருக்கோம். எதையும் முன்ன பண்ணால் 7 ரூபானா விட்டுருவோம். 7,000. இது இப்போ எத்தனை நாள் குட்டினா? 2.5 மாதத்தி குட்டி. 2.5 மாதத்து குட்டி. எங்கேருந்து வரீங்க? நாங்கள் இரும்பால பாப்பமாடி. எத்தனை குட்டி கொண்டாந்து? குட்டி 2 தான் கொண்டு வந்தோம். வீட்டில் ஒரு 10-15 குட்டி இருக்குது. வீட்டில் 2 தான் கொண்டு வந்து. சரி, இது கொஞ்சம் வித்துடலான்ட்டு செலவு காசு இல்லை. சரி, குட்டி பால் கொடுத்துட்ருக்குறோம். செலவுக்கு காசு இல்லைன்னா ஒன்று வித்துறது? ஆமாம், நல்ல ஐடியாவாக. அப்புறம் குட்டிங்கெல்லாம் நிறையா இருக்கிறதுனால சரி, எல்லாம் ஆடுங்கள்லாம் நிறையா இருக்குது, சரி மாற்றிடலான்ட்டு கொண்டு வந்துட்டோம்.
இது எப்படி நீங்க குட்டி வளர்த்து கொண்டு வரீங்களா இல்ல ஆ மலப்ப ஆடு வச்சிருக்கறோம் ஒரு 15 ஆடு இருக்குது 15 ஆடு சரிங்க இதுக்கு என்னன்னா தீவனம் தீவனம் பால் குடுத்துறோம் தலதாம்ப எல்லாமே சாப்பிடும் எல்லாமே சாப்பிடும் குட்டிகளுக்கு வந்து அதிக பால் தான் ஆ பால் தான் சரிங்க இன்ன என்ன சந்தையெல்லாம் போவீங்க நீங்க சந்தை இல்ல இங்க மட்டும் தான் அங்க வரோம் வீட்ல வந்து வாங்கிக்குவாங்க அதாவது பட்டி போட்டு வளர்க்கி வந்து வாங்கி ஆ வீட்ல வந்து வாங்கிக்குவாங்க ஏதோ செலவுக்கு காசு இல்ல அப்படி சந்தையில வந்து ஆ அப்படி மாத்தி விட்டுறோம் குட்டி சாய்த்தி ஏக்கறதனால மாத்தி விட்டுறோம் ஆமா 2500 ஆமா